வரைவுறையில் வழக்கறிஞர் அருள்மொழி சொன்னது போல, கடந்த 23ஆம் தேதி தஞ்சையில் நடைபெற்ற திராவிடக் கழக மாநில மாநாட்டிலே வெளியிடப்பட்ட டிவிடியன் மேனிஃபெஸ்டோ என்பது 2 நாட்களும் அங்கு நடைபெற்ற மாநாடுகளில் உரையாற்றிய பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த அத்தனை தலைவர்களும் மிகவும் மனம் மகிழ்ந்து நெகிழ்ந்து இன்னும் எத்தனை சொற்களை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்கின்ற அளவிற்கு இந்த அறிக்கை பற்றி மிகவும் பெருமையோடு குறிப்பிட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொருவரும் அவருடைய உரையிலே இந்த அறிக்கையை பற்றி பேசுவதற்கென்றே சில நேரங்களை எடுத்துக்கொண்டு அந்த அறிக்கையினுடைய அருமை பெருமைகள் உள்ளடக்கத்தை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார்கள். தொடர்ந்து கழகத்தினுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. வருகின்ற 10ஆம் தேதி வேலூரிலே அன்னை மணியம்மையாருடைய 100ஆண்டு தொடக்க விழா நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே உங்களுக்கு தெரியும், ஒரு தினமலர் வார இயற்றிலே வாரமலர் என்ற ஒன்று வாரத்திற்கு ஒரு முறை வரும். அதிலே ஒரு கேள்விக்கு பதில் என்கின்ற முறையிலே சொல்லப்பட்ட பதில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. வடக்கே காந்தியாரை ஒரு பார்ப்பனன் சுட்டது போல, ஆஷ்துறையை ஒரு பார்ப்பனன் சுட்டு கொன்றது போல, திராவிடக் கழகத் தலைவர் வீரமணியையும் சுட்டுக்கொள்வ அதனுடைய உண்மையை அப்படியே படிக்கிறேன், நல்லது தெரிஞ்சுக்கலாம். தன்னைத்தானே தமிழர் தலைவர் என கூறிக்கொள்ளும் தீக்க தலைவர் வீரமணி இந்து மதத்தில் உள்ள ஒரு ஜாதியை மட்டும் விடாமல் திட்டியும் மட்டம் தட்டியும் வருகிறாரே, மற்ற ஜாதிக்காரர்களை பற்றி வாய் திறப்பது இல்லையே, இது ஏன்? தன்னைத்தானே தமிழர் தலைவர் என்று சொல்லிக் கொள்கிறாரா? ஜெகத்குருன்னு யார் பட்டம் கொடுத்தாங்கன்னு தெரியல. இவர் அதுக்கு பதில், இது ஏன்? இவர் திட்டும் ஜாதியினர் கம்போ தடியோ கையில் எடுக்க மாட்டார்கள் என்ற தைரியம்தான். எடுங்கங்கிறான், வேற ஒன்றும் இல்லை. அதே ஜாதிக்காரனான வட மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவன் கோபம் வந்தபோது இத்தேச விடுதலைக்காக தலைமை நின்றவரை என்ன செய்தான்? அதற்கு முன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ஆஷ் என்ற வெள்ளைக்கார கலெக்டரை சுட்டுக்கொண்டு தானும் சுட்டு செத்தான். இதே ஜாதிக்காரன் இப்பொழுது தேர்தல்கள் நெருங்குகின்றன. இந்து மதத்தையும் அதில் ஒரு அங்கமான அந்த ஜாதியையும் எதிர்ப்பவர்கள் ஒன்று கூடி பொதுக்கூட்டம் நடத்த வாய்ப்புள்ளது. அப்பொழுது அதே ஜாதியைச் சேர்ந்த வெறிகொண்ட இளைஞன் ஒருவன் இவர்களை கவனிக்க அடைப்பு வித்தின் கொட்டேஷன் இவர்களை கவனிக்க வாய்ப்பு ஏற்பட்டுவிட்டால் டேஷ் டேஷ். எனவே இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப கவலை. ஆக ஏதோ ஏற்பாடு செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா இதெல்லாம் ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி தலைவர் அவர்கள் புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலே செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது, இந்த காரியத்தை கொஞ்சம் சீக்கிரமாக செய்யுங்கப்பா, நோய் வந்து விபத்து வந்து மனிதன் சாவதை விட ஒரு லட்சியத்திற்காக உயிர் கொடுப்பது என்பது வரவேற்க தகுந்தது, எங்களுடைய லட்சியமும் விரைவில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி இன்றைக்கு வைரலாக பரவி ஆங்காங்கே தன்னிச்சையாக திராவிடக் கழகத்துக்காரர்கள் என்று மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த வாரமலரை கொளுத்தக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. நல்லது தான் அதெல்லாம். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருடைய நடவடிக்கைகள் இந்த திசையிலே நடைபெற பெரியார் திடலை நோக்கி வருகின்ற இளைஞர்களுடைய கூட்டமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நான் மாலை 6:30 மணியிலிருந்து வெளியில் நின்று பார்த்து கொண்டிருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் வருகிறார்கள் என்று பார்த்த பொழுது ஏராளமான புதுமுகங்கள், அதுவும் இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக தினமலர் கூட்டத்திற்கும் சங்கூரியார் கூட்டத்திற்கும் நன்றி கூட நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற உணர்ச்சி, தஞ்சையில் நடைபெற்ற மாநாட்டில் கூட முதல் நாள் நடைபெற்ற பேரணி
தஞ்சையை சிலிர்க்க செய்தது. அண்மை காலமாக தஞ்சையில் எந்த கட்சிகளும் பந்தல் போட்டு மாநாடு நடத்துவது தமிழ்நாட்டில் எங்குமே நடத்துறதில்லை. தஞ்சையைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள், இவ்வளோ இளைஞர்கள், இவ்வளோ தாய்மார்கள் என்று. அத்தகைய உணர்ச்சி இன்றைக்கு நாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் இப்பொழுது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஆர்த்தது போல் இன்றைக்கு தினமலர் அந்த காரியத்தை செய்திருக்கிறது. அதை பற்றி இன்றைக்கு சென்னை பெருநகர ஆணையத்திலே புகார் கொடுத்துருக்கின்றோம். உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் திராவிட கழகத்துடைய சட்டத்துறை எவ்வளவு வலிமையானது என்பது அரசாங்கத்திற்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும் என்பது மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திராவிட கொள்கை விளக்க அறிக்கை என்பது தஞ்சையிலே வெளியிடப்பட்டது. அந்த நாள் எவ்வளவு முக்கியமோ அதே முக்கியத்துவம் இந்த நாளும் கூட. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கூட இதற்காக பெருமைப்படலாம். வருங்காலத்தில் இந்த நிகழ்ச்சியை பற்றியெல்லாம் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லலாம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகும். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பற்றி தான் நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். 1847 லண்டனிலே அந்த வெளியிடப்பட்டது. உலக சமதர்மவாதிகள்லாம் ஒன்று கூடி அந்த அறிக்கையை தயார் செய்த பொறுப்பை மார்க்ஸ் ஏஞ்சலிடத்திலும் கொடுத்தார்கள். 1847 அந்த அறிக்கையை முதன் முதலாக இந்தியாவிலேயே தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட இயக்கம் திராவிடக் கழகம், தலைவர் தந்தை பெரியார். 4/10/1931 குடியரசு இதழிலே தொடர்ச்சியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை அது. அந்த அறிக்கையை வெளியிட்ட தந்தை பெரியார் ஒரு முன்குறிப்பு கொடுக்கிறார். நியாயமாக கம்யூனிசம் என்பது இன்றைக்கு ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கிறது, நியாயமாக இந்தியாவில் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு இங்கே ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கின்றன, இங்கே அந்த புரட்சி வெடித்திருக்க வேண்டும். ஆனால் ஏன் வெடிக்கவில்லை என்பதற்கு தந்தை பெரியார் ஒரு காரணத்தை சொல்கிறார். இங்கே இருக்கின்ற மக்களுக்கு கல்வி இல்லை, பிறப்பின் அடிமை, கீழ் மக்களாக அடிமை மக்களாக இருப்பது ஆண்டவன் செயல் என்ற எண்ணம், நம்முடைய இழிவுக்கெல்லாம் தாழ்வுக்கெல்லாம் காரணம் நம்முடைய தலையெழுத்து என்கின்ற ஒரு மனப்பாங்கு இந்த நாட்டிலே வேறு ஒன்றிய காரணத்தினாலே உணர்ச்சி வரவில்லை, புரட்சி வரவில்லை என்று தந்தை பெரியார் சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார். இலவசமாக வீசும் பிராணவாயு கோடீஸ்வரன் நுரையீரலில் நுழைகிறதே, அப்பரிசுத்த வாயுவே ஏழையின் தேகத்திலும் பட்டு சுகத்தை உண்டாக்குகிறது. முதலாளித்துவம் காற்றை தமக்கு என்று ஏராளமாக சேமித்து வைத்து ஏழைக்கு சிறிதளவே கொடுத்து உதவும்படி திட்டம் வகுக்க காணும். காற்றுக்கு தடையில்லாத போது மற்றவர்களுக்கும் தடைகளும் விதிகளும் இருப்பது ஏன்? இந்த தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு 1934 இந்த சமத்துவம் ஏன் வரவில்லை என்ற அடிப்படையிலே ஒரு அருமையான கருத்தினை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் ஐரோப்பா பயணம் சென்று இந்த அறிக்கை வெளியிட்டது கூட தந்தை பெரியார் ரஷ்யாவுக்கு செல்வதற்கு முன்பாகவே. ஏதோ தந்தை பெரியார் ரஷ்யாவுக்கு சென்று அங்கே இருந்த அந்த சமத்துவ நிலையை பார்த்து மக்களை பார்த்து அதற்கு பின்னால் இந்த அறிக்கையை வெளியிடவில்லை. இந்த அறிக்கையை வெளியிட்டு 2 பிறகுதான் தந்தை பெரியார் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அங்கே ரஷ்யாவுக்கு சென்று வந்ததற்கு பின்னால் கூட தந்தை பெரியார் சொல்கிறார், ரஷ்யாவுக்கு சென்றதற்கு பின்னால் தான் எனக்கு பொது உடைமை கருத்து இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே அந்த எண்ணம் இருந்தது, அந்த எண்ணம் செயல்பாட்டுக்கு வரும் என்கிற நம்பிக்கையை இந்த சுற்றுப்பயணம் எனக்கு கொடுத்தது என்று தான் தந்தை பெரியார் சொல்கிறார். அங்கே ரஷ்யா சென்று வந்ததற்கு பின்னாலே தந்தை பெரியார் அவர்கள் 1 கழித்து 32 டிசம்பரிலே ஈரோட்டிலே சுயமரியாதை இயக்க தோழர்களையும் மா சிங்காரவுடன் அழைத்து ஈரோட்டு வேலை திட்டம் என்று கொடுக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு அறிக்கை. இந்த இன்றைக்கு ஒரு கடந்த வாரம் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கை என்பது அதனுடைய சாரமாக அதற்கு அடுத்த முன்னெடுப்பாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த அறிக்கையில் முதல் தீர்மானமே இன்றைக்கு சொல்கிறார்கள், வெள்ளக்காரனுக்கு வால் பிடித்தவர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சில கபூதில் இருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் முதல் அம்சமே என்னவென்றால், முதலாளித்துவம் தன்மை கொண்ட பிரிட்டிஷ் முதலிய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை விடுதலை செய்வது முதல் திட்டமே அதுதான் இருக்குது. அதில் பல்வேறு திட்டங்களை
தந்தை பெரியார் எடுத்து சொல்கிறார். அந்த திட்டத்தை காங்கிரஸுக்கும் அனுப்புகிறார், நீதி கட்சிக்கும் அனுப்புகிறார். நீதி கட்சி ஏற்றுக்கொண்டது. அதன் காரணமாக தந்தை பெரியார் நீதி கட்சியை ஆதரித்தார் என்பது இதோட தொடர்போடு சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அதேபோல் 1916 இன்றைக்கு அருள்மொழியோட சொன்னார்கள், நவம்பர் 20 பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை இருக்கு, நான் தி நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ. வெள்ளுடை வேந்தர் தியாகராய வெளியிடுகிறார். அந்த அறிக்கையிலே முக்கியமானது, அன்றைக்கு பார்ப்பனர் அல்லாதார் எந்த அளவிற்கு கல்வி உரிமை அற்றவர்களாக இருக்கிறார்கள், எந்த அளவிற்கு பார்ப்பனருடைய ஆதிக்கம் கல்வி உத்தியோகத்துறையிலே மேலோங்கி நிற்கிறது என்பதுதான் மிக முக்கியமான கூர்மையான ஒரு அம்சமாக அந்த பார்ப்பன அல்லாதார் கொள்கை அறிக்கையிலே முக்கியமாக வெள்ளுடை வேந்தர்கள் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு பின்னாலே இன்றைக்கு கழக தமிழர் தலைவர் கழக தலைவர்கள் இந்த காலத்திற்கு ஏற்ப முக்கியமான அம்சங்களை உள்ளடக்கி அறிவியல் ரீதியாக சிந்தித்து இப்படி ஒரு அறிக்கையினை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் ஒன்று, கிராம நகர பேதம் கூடாது. இதை 1944 அக்டோபர் 3 ஈரோட்டிலே கிராம அதிகாரிகள் கூட்டத்திலே தந்தை பெரியார் சொல்கிறார். அதுனா கிராமன்னா சூத்திரன், நகரன்னா பிராமணான்னு கேட்குறாரு. கிராம சீர்திருத்தம் என்று இன்றைக்கு என்ன எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்து சொல்கிறார். கிராமத்தானுக்கு கல்வி கொடுத்து விட்டால் நாம் உழைக்கிறோம், நாம் விளைவித்தோம், நாம் உருப்படி பண்ணினோம். அப்படி இருக்க நாம் கஞ்சி குடிப்பதும் உழைக்காதவன் தரித்து புடைத்து ஆக்கி படைத்து கொண்டு இப்படி தொப்பை வெடிக்க அழுக்குவானா என்கின்ற எண்ணம் ஏற்பட்டு விடாதா? அதனால்தான் கிராமம் ஒரு பஞ்சமனுடைய நிலையில் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையை நிலைக்க வைக்க கிராம சீர்திருத்தம் என்கின்ற பித்தலாட்டம் பெயரை வைத்து கொண்டு ஒரு கூட்டம், அதுவும் வருணாசிரம தர்மத்தில் மேல்படியில் இருப்பவர்கள் சீர்திருத்தக்காரர்களை பார்த்து கிராமத்திற்கு செல்லுங்கள், கோ டு தி வில்லேஜ் என்று வாயில் கத்திக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வியாபாரத்திற்கும் வக்கீல் வேலைக்கும் கிராமங்களுக்கு சென்று விளக்கமாற்றால் துடைப்பத்தால் வீதியை கூட்டிவிட்டு அங்கு ஒரு பஜனை பாட்டை பாடி ஒரு கூடையில் அக்குப்பையை வாரி தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் ஒரு சிறு பிரசங்கம், ராமாயணத்தில் ராவண கொடுமையும் அனுமான் பெருமையை பற்றி பேசிவிட்டு வந்துவிட்டால் கிராமம் சீர்பட்டு விடும் என்று அர்த்தமாக கேட்குறாங்க. அன்றைக்கி கிராம சீர்திருத்தம்னா இதுதான் செய்வாங்களாம். இன்றைக்கி மோடி அவர்கள் சொல்கிறாரில்ல, இன்றைக்கி தூய்மை இந்தியா, இதை அந்த காலத்திலேயே கிராம சீர்திருத்தம் என்ற பெயரால் இந்த வக்கீல் பார்ப்பனும் மற்றவர்களும் கிராமத்திற்கு சென்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட்டி ராமாயண பிரச்சாரம் செய்துவிட்டு வந்துவிட்டால் இது கிராம சீர்திருத்தம் என்று இருக்குது என்று தந்தை பெரியார் 1944 சொன்னது தான் இன்றைக்கி மோடியும் செய்துக்கிட்டு இருக்கிறார். ஆகவே இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் இது நாடெங்கும் ஒவ்வொருவர் கையிலும் இருக்க வேண்டிய ஒரு ஆவணம். இதை பற்றி தலைவர் அவர்கள் ஒரு திட்டமிட்டிருக்கிறார்கள். மாணவர் கழகத்திற்கு அந்த பணி கொடுக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் இந்த ஆவணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். முடிந்தால் கண்ணாடி சட்டம் போட்டு வீட்டிலே மாற்றப்பட வேண்டிய ஒரு ஆவணமாக கண்டிப்பாக இருக்கும். வரலாறு நடுக இது பேசப்படக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்கும் என்பதை நேரத்தில் சொல்லி வருகின்ற 10ஆம் தேதி வேலூரிலே அன்னை மணியம்மையாருடைய 100ஆண்டு விழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கிறது. அன்னை மணியம்மையார் அவர்கள் இருந்த காலத்திலே அவர்கள் விளம்பர வெளிச்சம் இல்லாமல் தன் வாழ்வை தந்தை பெரியாரை மட்டும் முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்வை குறுக்கி கொண்டவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க தியாகத்தினுடைய வடிவம், ஒரு அமைதியான தோற்றம், ஆனால் போராட்ட பெருங்குணம் படைத்தவர்கள். ராமலா நிகழ்ச்சி ஒன்று போதும் அவருடைய வீரத்திற்கும் தீரத்திற்கும். ஆகவே அந்த அன்னையாருடைய 100ஆண்டு விழாவை வேலூரில் தொடங்கி ஓராண்டு முழுவதும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களும் சிறப்பாக நடத்தி கடைசியாக தலைநகரிலே மிகப்பெரிய விழாவாக நடத்த இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவு தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக்க விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.